திருவாரூர் மாவட்டத்தில் வளரும் தமிழகம் கட்சி சார்பில் 500 பேருக்கு மதிய உணவு அளிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் வளரும் தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பட்டாபிராமன் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று தமது கட்சியினரை கேட்டுக் கொண்டார். அதன்படி திருவாரூர் மாவட்ட வளரும் தமிழகம் கட்சி சார்பில் ஆதரவற்றவர்கள் 500 பேருக்கு உணவு பொட்டலங்களை வழங்கினார். ஆதரவற்றவர்கள், யாசனம் பெறுபவர்கள், மனநோயாளிகள் என பசியால் வாடிய அனைவருக்கும் உணவு பொட்டலம் மற்றும் குடிநீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டது. திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கிய செல்வம், திருவாரூர் வடக்கு மாவட்ட இணை செயலாளர் அரிஸ்டாட்டில், ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பணியாளர்கள், மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் அரசு துறையை சேர்ந்த அனைவருக்கும் வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். இந்த தமிழக அரசின் முழு ஊரடங்கை ஏற்று தற்போது வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய இந்த ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக இன்று திருவாரூர் மாவட்டத்தில் மதிய உணவு 4-3 இடங்களில் தற்போது வழங்கியிருக்கின்றோம். தொடர்ந்து வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் உணவு வழங்கும் இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வருவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோக்கிய செல்வம், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், திருவாரூர் வடக்கு மாவட்டம், வளரும் தமிழகம்